வணக்கம். இன்று இந்த உளவியலாளர் சந்திப்பை நான் அழைத்தமைக்காக மிக முக்கிய காரணங்கள் இரண்டு. ஒன்று, இந்த தற்போதைய அரசாங்கத்தினுடைய அமைச்சராக இருக்கின்ற மஹிந்த ஆனந்தா அளுத்கமகே அவர்கள் கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற அலரி மாளிகையில் நடைபெற்ற ஒரு கலந்துரையாடலும், அதற்கு முன்னரும் தமிழ் மக்கள் கோரிக்கை பிற முக்கியத்துவம் சோறும் தண்ணியும் தான் முக்கியம் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இது எங்களுடைய பார்வையில் இது முழு தமிழினத்தையும் கொச்சப்படுத்துகின்ற, அவமானப்படுத்துகின்ற ஒரு கூற்று. நாங்கள் கடந்த 70 வருடமாக சோறுக்கும் தண்ணிக்கும் போராடவில்லை. இவை இந்த பொருளாதார தடைகள் எல்லாம் இருந்த காலத்திலேயும் இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள் நாங்கள். அதனுடைய இந்த கூற்று எங்களை அவமானப்படுத்துவதாக இருக்கிறது. அவர் நல்லா தமிழ் பேசக்கூடியவர், தேர்தல் காலத்திலே இங்கே வந்து பிரச்சாரம் செய்தவர். அவர் ஒருவேளை சந்தித்தவர்கள் சில நேரம் பிச்சைக்காரர்களாக இருக்கிறார். அவர்கள் சோறும் தண்ணியும் கேட்பார்கள். ஆனால் ஒரு சோஷமுள்ள மானமுள்ள தமிழன் அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் சோத்தையும் தண்ணியும் தான் நான் கேட்கிறேன்னு சொல்ல மாட்டான். ஆகவே அது அந்த அப்படியான கூற்றுகளை அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எங்களுடைய இனத்தை அவமானப்படுத்துகிற செயல்பாட்டையும் அவர்கள் தடுத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவர் நேற்று இங்கே சமூகம் அளித்த அமைச்சர் விமல் வீரவன்சவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதிலும் குறிப்பாக சம்பந்த ஐயா, தமிழர்களுக்கு ஒன்றும் பெற்றுக் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார். பெற்றுக் கொடுக்க 4 வருஷம் பாடுபட்டு கொண்டு வந்த அரசியல் தீர்வை அக்டோபர் சதி மூலம் குழப்பினது வேண்டாம், இல்லாட்டி அதை முன்னெடுத்திருக்கலாம். இப்போ அதை செய்யாமல்ட்டு சரி, இப்போ வேண்டாலும் அவை இந்த சந்தர்ப்பம் வந்துருக்கு, பெற்றுக் கொடுக்கலாம் தானே, அதை செய்யலாம். அதை விட்டுட்டு அவைகளையே குழப்பி போட்டு பெற்றுக் கொடுக்க இல்லை என்று சொல்லலாது. அதுக்கு அடுத்தது ரெண்டு பேரும் சொல்லிடலாம். சம்பந்தர் ஐயா வீட்டுக்கு தானே, அவருக்கு வீடு கொடுத்தது இங்கே உள்ளூர்லேயும் இந்த மாதிரியான ஒரு கதை இருக்குது, வீட்டு கதை. உண்மையாக சம்பந்தர் ஐயாவுக்கு உத்தியோகபூர்வமான வீடு 2 வருஷமாக கொடுக்கப்படையில்லை. அவருக்கு உரியவான அந்த உத்தியோகபூர்வ பதிவிடம் கொடுக்கப்படையில்லை. அது பின்னாலே நட்டசிறீ விக்ரமநாயக்கா அவர்களுடைய காலத்துக்கு பிறகு அந்த இல்லம் தான் திருத்தி அமைக்கப்பட்டு வழங்கப்பட்டது. அப்போ அது 2 வருஷம் கொடுக்காது, அதுக்கு பின்னால் 2 வருஷம் இருக்கிறதா நியாயம், அது கூட அவர் இருக்க முடியாது. அதை விட அது என்ன, அந்த வீடு என்ன அவருக்கு என்ன முரிசமாக சொந்தமாக அகழி கொடுக்க போயிடும். உத்தியோகபூர்வ வீடு தானே, திருத்தினது எல்லாம் செய்தது அவன் இந்த அரசாங்கத்தின் சொத்து, சம்பந்தன் சொத்து இல்லையே. அப்போ சம்பந்தன் ஐயா வாகனத்தை கேட்கிறாரு, ரெண்டு கேட்கல. உண்மையாக வாகனத்திலேயும் கூட அவர் சிக்கனமாக தான் செயல்படும். எல்லா விடயங்களிலேயும் முன்னையே எதிர்கட்சி தலைவர்களை விட சம்பந்தன் ஐயா எதிர்கட்சி தலைவராக இருந்தபொழுது மிக சிக்கனமாக பாதுகாப்பு அலுவலர்கள் வசதிகள் வாகனங்கள் எல்லாம் குறைஞ்சி தான் பாவிச்சவர். அப்படியான ஒரு இடத்துல வீட்டை தான் கேட்டெடுத்தேன் சொல்கிறது, ஏதோ அவருக்கு சொந்தமாக வீடு எழுதி கொடுத்த மாதிரி. இது அலுவலக பாவனைக்கான மதிவிட உத்தியோகபூர்வ இல்லை. அதுபடியால் இப்படி இருந்து கொச்சப்படுத்துகிற கூற்றுகள் இங்கேயும் இந்த வீட்டு கதை வருது. அது அந்த வீட்டு கதை எல்லோரும் கதைக்கிறது தவறு. அந்த இன்னும் சில நேரம் இந்த தேர்தலோடு அவர் அந்த வீட்டை விடலாம். அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பார், சில நேரம் ஒரு இடத்துல கிடப்பார், அது அவருக்கு இருக்கு. ஆனால் இந்த இப்போ இருக்கிற வீட்டை அவர் திருவண்ணாமலையே தூக்கி கொண்டு போயிடலாம். அதுபடியால் இந்த ரெண்டு பேரும் இந்த எங்களுடைய சில இங்கேயும் உள்ள சில தரப்புகள் சம்பந்தரியா வீட்டுக்கு வீட்டு கலைஞ்சார், அவருக்கு வீடு இல்லாத ஆள் இல்லை தானே. நம்முடைய இப்படியான கருத்துக்கள் கொச்சப்படுத்துறத தவிர்த்து கொள்ளணும். இந்த இரண்டுக்காகத்தான் இந்த உதவியாளர் நான் அழைச்சிருக்கேன். இப்போதைய அரசாங்கம் இன்னும் ஒரு 1.5 மாதத்தோட முடிஞ்சதானே. அதாவது நாங்கள் எங்கேயோ ஒரு தவறு விடப்படுறோம். ஜனாதிபதி என்றது ஆட்சியினரோடு அங்கமே தவிர ஒரு ஜனாதிபதி தான் முழுமை அல்ல. ஒரு ஜனாதிபதியும் பாராளுமன்றமும் இணைந்த செயல்பாடு தான் இன்றைய இந்த அரசாங்கத்தினுடைய அரசியல் அமைப்பு. ஆகவே ஜனாதிபதி நினைச்சது எல்லாம் செய்ய இயலாது, எந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி. ஆகவே பாராளுமன்றத்தினுடைய பலத்தின் அடிப்படையில் தான்
செய்யலை. இன்றைக்கு அமெரிக்கா எடுத்துக்கொண்டால் ட்ரம்ப்புக்கு எதிராக குற்றவியல் பிரச்சனையே ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்ட் கொண்டிருக்கு. இங்கேயும் பலமான பாராளுமன்றம் இருக்குது. பாராளுமன்றத்தின் செயல்பாடு மிக முக்கியம். அதனபடியால் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வச்சுக்கொண்டு நாங்கள் அரசாங்கம் என்று தீர்மானிக்கிறது. ஒரு பாராளுமன்றம் வந்து அதனுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் தான் இதற்கான ஒரு தீர்மை நாங்கள் பார்க்கணும். 19வது திருத்தத்தில் பிரதமருக்கு மட்டும்தான் அதிகாரம் என்று இல்லை. இந்த 19வது திருத்தம் ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்ட அதிகார பகிர்வுகளை கொண்டது. பல அதிகாரங்கள் பல குழுக்களுக்கு பகிரப்பட்டிருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில், கமிஷன்கள் அப்படியான எல்லாத்தையும் போயிருக்கு. அதனுடைய பாராளுமன்றத்துக்குரிய அதிகாரம் ஒருவேளை பிரதமர் ஊடாக செயல்படுத்தப்படலாம், பயன்படுத்த வேணும். அதன்படியால் அது பிரதமருக்கு இல்லை இல்லைன்றா இது இப்போ அடுத்த பாராளுமன்றம் வந்து அதனுடைய விவாதங்கள் நடந்து முடிவுக்கு வர்ற பிறகுதான் இதனுடைய ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு வரும். 19 முழுமையாக மாற்ற வேணும் ஒன்றும் இல்லாத ஒழுக்க வேணும்னு சொல்கிறவரும் இருக்கிறார்கள், திருத்த வேணும் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். காலப்போக்கில் தான் இது எல்லாரும் பேசுகிறார்கள். இது ஒரு லூஸ் டோக் ஒன்று சும்மா இல்லை, சில்லறையாக கதைக்கிற காலதான். காலப்போக்கில் தான் இதனுடைய தாக்கங்கள் தெரிய வரும். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com